வணக்கம் நண்பர்களே, இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக எக்கச்சக்கமான கார்கள் வந்து லைன் அப்பில் வந்துருக்கு, அப்கமிங்கில் வந்துருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 கார்கள் விலைன்னு பார்க்குறப்ப வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே, ஒரு 5 லேருந்து 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து ரொம்பவே வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான 7 கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து முதலாவதாக பார்த்தீங்கன்னா எம்ஜி நிறுவனத்தில் MG3 அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. எம்ஜி நிறுவனம் ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியமாக வந்து காஸ்ட்லியான கார்களை மட்டும்தான் விற்பனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த லோ பட்ஜெட் கார்கள், அதேமாதிரி வந்து ஒரு காம்பாக்டான கார்கள், அந்த மாதிரி செக்மெண்ட்ஸ்லேயும் வந்து தொடர்ந்து வந்து லைனப்பில் வந்து கொண்டு வரதான் வந்திருக்காங்க. அந்த வகையில் அந்த MG3 அப்படிங்கிற ஒரு கார் வந்து ஒரு சின்ன ஒரு ஹேஷ்பேக் காரு, 5 சீட்டர் காரு, குவிட்டு காருக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த காரை இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இல்லாமல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட மட்டும்தான் இந்த கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் மட்டும்தான் வந்து வரும். டீசல் இல்லாமல் பெட்ரோல் இன்ஜினில் மட்டும் இந்த காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வரதான் இருக்காங்க. விலைன்னு பார்த்தோன்னா பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து 6 லட்சம் ரூபாய்க்குள்ளே இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதா வந்திருக்கு. கிட்டு காருக்கு வந்து கடுமையான போட்டியை வந்து இந்த 3 அப்படிங்கிற கார் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து ஃபோக்ஸ் வாகனில் போலோ கார் வந்து இருக்குது. போலோ வந்து எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு கார் தான், இந்தியாவில் ஆல்ரெடி வந்து ஹிட் அடித்த ஒரு காரு. நல்லா விற்பனை ஆகிட்டு இருந்த காரை வந்து ஃபோக்ஸ் வாகன் பார்த்திங்கன்னா சடனாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கார் வந்து 1.0 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினோட மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரதா இருக்குது. இந்த ஸ்டார் இந்த கார் வந்து ஆல்ரெடியே இந்தியாவில் விற்பனையில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா 4-ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார், NCAP நடத்தின கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கில். அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து இதோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் வெளிநாடுகளில் யூரோப் கண்ட்ரீஸ்லலாம் இன்னும் இந்த கார் விற்பனையில் வந்துருக்கு. அதில் ரீசெண்டாக 2022 நடந்த யூரோ கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கில் வந்து 5-ஸ்டார் ரேட்டிங்லாம் வாங்கி இந்த கார் வந்து அசத்தியிருக்கு. ஸோ திரும்ப இந்த காரை வந்து இந்தியாவில் ஃபோக்ஸ் வாகன் விற்பனைக்கு வந்து கொண்டு வரதா இருக்காங்க. ஒரு 8 லட்சம் ரூபாய் பேஸ் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதா வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து வாவிய மொபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இந்தியன் கம்பெனி தான், புனேவை பேஸ் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஈவா அப்படிங்கிற ஒரு காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இது வந்து ஒரு பெட்ரோல் கார் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் காரு. அதுலேயும் இந்தியாவிலே முதன்முறையாக வந்து சோலார் பவர்டு எலக்ட்ரிக் கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். காரோட ரூஃபில் மேலே பார்த்திங்கன்னா சோலார் பேனல் வந்து இருக்கும். இப்போ நம்ம ஊரில் பெரும்பாலும் வெயில் அடிக்குது அப்படிங்கிறப்ப அது மூலமாகவே கார் வந்து சார்ஜ் ஆகும். சரி, மழை பெய்கிற காலத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சோலார் பேனலும் வச்சுருக்காங்க. நம்ம நார்மலாக வந்து சார்ஜ் போட்டு வந்து நம்ம வந்து ரைட் பண்ண முடியும். அப்போ வந்து ப்ளக்இன் சார்ஜர் ஆப்ஷனும் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஒரு முறை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா இந்த காரில் 250 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. IP68 ரேட்டடு மோட்டார் வந்து இந்த காரில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி வந்து ஒரு பெரியவங்க வந்து உட்காந்து ஓட்டலாம், பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பெரியவங்க வந்து உட்காந்துக்கலாம், இல்லைனா ரெண்டு சிறுவர்கள் வந்து உட்காந்துக்கலாம். ஸோ சீட்டிங்னு பார்க்குறப்ப ஒரு 2 பேர், அதிகபட்சம் ஒரு 3 பேர் போகிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இருக்குது. இந்த காரோட ப்ரைஸ் வந்து 7 லட்சம் ரூபாய், 2024 இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானோ விட பார்த்தீங்கன்னா கார் வந்து ரொம்ப குட்டியாக வந்துருக்கு. ஒரு நகர பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரதா இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து மாருதியில் செர்வோ அப்படிங்கிற ஒரு கார் வந்து இருக்குது. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக இந்த கார் வந்து அப்கமிங்கில் வந்து இருக்குது. ஆல்டோவுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா 1.0 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து மாருதி வந்து கொடுக்க போகிறாங்க. விலையும் வந்து கம்மி, நல்ல மைலேஜும் கொடுக்குற மாதிரி இந்த காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போ ப்ரைஸ் பார்த்தோன்னா 4 லேருந்து 5 லட்சம் ரூபாய்க்குள்ளே இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் மைலேஜ் பார்த்தோன்னா 22-26 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்பேக் வசதியோடு தான் இந்த கார் வந்து வரப்போகுது. இந்தியாவில் ஜென்ரலாகவே வந்து மாருதி கார்கள் அப்படின்னாலே இந்த கிராஸ் டெஸ்ட் விஷயத்துலலாம் வந்து 1 ஸ்டார், 2 ஸ்டார், 0 ஸ்டார் இந்த மாதிரி தான் வந்து வாங்கும். பட் இந்த காரில் வந்து ஒரு 3 ஸ்டார் அண்ட் அபோவ் வர மாதிரி வந்து பில்டு குவாலிட்டியை வந்து டெவலப் பண்ணி இந்த காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரதா வந்து இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து டாட்டாவில் கைட் அப்படிங்கிற ஒரு கார் வந்து இருக்குது. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த கார்கள்லாம் வந்து ஒரு ஹேஷ்பேக் கார்கள், ஒரு சின்ன கார்கள், ஒரு ஹேஷ்பேக் செக்மெண்ட்டில் வரக்கூடிய கார்கள் தான். பட் இந்த கைட்டை பொறுத்த வரைக்கும் செடான் டைப்பில் வரக்கூடிய ஒரு கார். டியாகோ அப்படிங்கிற கார் ஆல்ரெடி டாட்டா மோட்டார்ஸில் விற்பனையில் வந்துருக்கு. அந்த டியாகோ பேஸ் பண்ண ஒரு செடான் காராக வந்து கைட் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. ஆல்ரெடியே 2016 நடந்த ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து இந்த காரை வந்து ஷோ பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. இப்போ 2024 இந்த காரை வந்து விற்பனைக்கு கொண்டு வரதா இருக்காங்க. 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் இந்த காரில் வந்து இருக்கும். அதிகபட்சம் 85 PS பவரையும்
114 NM டார்க்கையும் வந்து இந்த கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட மட்டும்தான் வந்து வரும், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்கல. இப்போ இந்த காரோட மைலேஜ் வந்து 17 லிருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு காம்பாக்டாக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வந்து விற்பனைக்கு வர போகிற செடான் காராக இந்த கார் வந்து இருக்கும். விற்பனைக்கு வந்த பிறகு ப்ரைஸ்னு பார்த்தோன்னா 5 லிருந்து 7 லட்சம் ரூபாய்க்குள்ளே இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து டாட்சன் வந்து கிராஸ் அப்படிங்கிற ஒரு காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இதுவும் வந்து ஒரு ஹேஷ்பேக் கார் தான். இப்போ டாட்சனோட பேரண்ட் யார் அப்படின்னா நிசான் தான். நிசான் பார்த்தீங்கன்னா டாட்சன் அப்படிங்கிற பிராண்டுக்கு கீழே விலை கம்மியான கார்களை தொடர்ந்து விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் இந்தியா மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான கண்ட்ரீஸில் வந்து டாட்சன் பிராண்டு கீழே வந்து கார்களை விற்பனை பண்ணாங்க. பட் வந்து இந்த கார்களுக்கு நிறைய வரவேற்பு வந்து கிடைக்கல. விலை கம்மி அப்படின்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, பட் இருந்தாலும் வசதிகளை வந்து குறைச்சிட்டாங்க. சர்வீஸ் நெட்ஒர்க் வந்து ப்ராப்பராக வந்து இல்லை. இன்னொரு புறம் மாருதி ஹுண்டாய் போன்ற நிறுவனங்களில் இருக்கக்கூடிய சின்ன கார்களோட இந்த டாட்சன் கார்களால் வந்து போட்டி போட முடியலை. அதனால் 2022 இந்தியாவிலேருந்து வெளியில் போயிட்டாங்க. அதற்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாலலாம் வந்து 2020 வந்து இந்த பிராண்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க திரும்ப கிராஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்பேக் காரோட இந்தியாவில் ரீஎன்ட்ரி வந்து கொடுக்க போகிறாங்க. 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட இந்த கார் வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 5 லிருந்து 6 லட்சம் ரூபாய்க்குள்ளே எக்ஷோரூம் ப்ரைஸில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இப்போ ரெனால்டோலலாம் வந்து எப்படி குவிட் வந்திருக்கோ அதேமாரி டாட்சனில் கிராஸ் காரை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரீஎன்ட்ரி வந்து கொடுக்க போகிறாங்க. அடுத்தது வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ்வாகனில் வந்து அப்பு அப்படிங்கிற ஒரு காரு. இதுவும் வந்து ஒரு சின்ன காரு, ஒரு ஹேஷ்பேக் காரு. ஆல்ரெடி போலோ தெரியும் நமக்கு, அந்த போலோ மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துருக்கும். டிசைன் வைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். இந்த கார் வந்து வெளிநாடுகளில் விற்பனையில் வந்திருக்கு. வெளிநாடுகளில் 2012 பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து வேர்ல்டு கார் ஆஃப் த இயர் அப்படிங்கிற ஒரு அவார்டையும் வந்து வாங்கியிருக்கு. இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து சின்ன கார்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு. அதேமாதிரி எலக்ட்ரிக் கார்களுக்கும் நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு. அந்த வகையில் வந்து ஃபோக்ஸ் வாகனில் பார்த்திங்கன்னா சின்ன கார்கள் எதுவுமே இப்போ வந்து விற்பனையில் வந்து இல்லை. அதனால தான் வந்து போலோவையும் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு புறம் வந்து இந்த அப் அப்படிங்கிற ஒரு காரையும் வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வரதான் வந்து இருக்காங்க. இப்போ இந்த காரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். 4 லிருந்து 5 லட்சம் ரூபாய் எக்ஷோரூம் ப்ரைஸில் இந்த கார் வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வரதான் இருக்குது. நன்றி.